ஆல் ரைட் நண்பா, ஸோ இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனில் பிளட் லைன் ரிலேட்டட் சில பெரிய பெரிய செக்மெண்ட்டில் வந்து நடந்திருக்கு, தரமான சம்பவங்கள். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மாக்டவுன் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்துருந்தோம், ஜே உசோ ஷாக்கிங்லி ஸ்மாக்டவுன் வந்திருக்காரு. அண்ட் தன்னோட சின்ன தம்பி சோலச்சுக்கோ பார்த்தீங்கன்னா புரிய வச்சு போயிருக்காரு, இந்த மாதிரி ரொம்ப துள்ளாத நீ பண்ணுறதுலாம் தப்பு அது இதுன்னு வந்து புரிய வச்சுருக்காரு. நான் ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் வீடியோ போட்டுட்டேன், இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கணும், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அண்ட் வார்ன் பண்ணிட்டு போயிருக்காரு இந்த நியூ பிளட் லைன். அண்ட் அவர் வந்து போயின்னு இருக்காரு. பேக் ஸ்டேஜில் பார்த்தா கார்லேருந்து நம்மளோட ஓடிசி ட்ராவல் சீஃப் அண்ட் பிக் ஜிம் ஜிம் யூசோ வந்து இறங்குறாங்க, ரெண்டு பேரும் இறங்குறாங்க. ஆனால் ஜே வந்து சொன்னது அவங்க இன்னைக்கு ஸ்மாக்டவுனில் இல்லைன்னு, பட் இல்லை தான். பட் இங்கே வந்து சர்ப்ரைஸாக ரோமன் அண்ட் ஜிம்மி வந்து வராங்க, ஜாலியாக வந்து கார்லேருந்து இறங்கி வந்துன்னு இருக்காங்க. அண்ட் அங்கே ஜே வந்து போயின்னு இருக்காரு. அண்ட் ஷாக்கிங் விஷயம் என்னென்னா, ஜேவை பார்த்து ஜிம்மி வந்து ஹாப்பியாக வர்றாரு, அண்ட் ஜே கூட பார்த்தீங்கன்னா ஜிம்மியை பார்த்து வந்து ஹாப்பியாக வர்றாரு. ஸோ எஸ், இங்கே வந்து அந்த பிளட் லைனோட இதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஜே வந்து ஹெல்ப் கேட்டு போனார்ல, அப்போ மேபி ஜே வந்து லைட்டாக நல்லா சொன்னார்ல, அவர் கோவமாக இல்லை, அவர் வந்து கோச்சுன்னு இருக்காரு. ஸோ அதுதான், ஸோ ஜிம்மியை பார்த்து அவர் வந்து சிரிப்பார், பட் ரோமனை பார்த்து அவர் வந்து கம்முன விடுவார் லைட்டாக அந்த கோச்சுன்னு இருக்காருல அந்த இது. தென் அவர் வந்து ரோமனை விட்டு அப்படியே பார்க்காத மாதிரி வந்து போகிறாரு, பட் ரோமன் வந்து ஜேயோட கையை வந்து பிடிக்கிறாரு அண்ட் இழுக்கிறாரு தான் சைடில், அண்டு அந்த டைட்டில் பார்க்குறாரு அண்ட் சொல்கிறாரு எனக்கு வந்து ப்ரௌடாக இருக்குது, பெருமையாக இருக்குது உன்னை பார்த்து. பட் ஜே வந்து இங்கே எதுவுமே சொல்ல, அண்ட் அவர் கடைசியை சொல்கிறாரு நோ இட். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சைலண்ட்டாக ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க, அந்த கண்ணால் பேசுவாங்களோ பிளட் லைன் அந்த மாரி. அண்ட் இங்கே வந்து ஜே வந்து போயிடுறாரு, இது ரோமன் சொல்கிறாரு ஜிம்மி கிட்ட, நான் தான் சொன்னேன்ல. தென் நம்ம பேக் ஸ்டேஜில் இன்னொரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம், ரோமன் ஃபைனலி லாக்கர் ரூமில் வந்துட்டார். எஸ் அந்த ஓஜி பிளட் லைன் எப்பவுமே லாக்கர் ரூமில் செக்மெண்ட்லாம் பார்ப்போம்ல. ஸோ திரும்பி ரோமனுக்கு பார்த்தா லாக்கர் ரூம் கிடச்சிருச்சு, அவர் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. பேடி பார்த்தா ஜிம்மி யூஸோ வந்து லைட்டாக நம்மளோட பவர்லிமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாரு, பட் இங்கே வந்து சும்மா தான் ஜிம்மி யூஸோட கேரக்டர் அப்படி தான் ஃபன் பண்ணின்னு இருப்பார். தென் அவர் வந்து ஃப்ரெண்டில் உட்காடுறாரு. அண்ட் இங்கே வந்து ஜிம்மி சொல்கிறாரு நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணி தான் ஆகணும், நீ வந்து ஜே கிட்ட நீ பேசிப்பார் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ரோமன் சொல்கிறார் இப்போ தானே பார்த்தேன், இப்போ தானே நம்ம வந்து ஜேவை மீட் பண்ணோம், நீ பார்த்தல. ஸோ இது ஆக போகிறதில்லை, நான் வந்து இதை என்னோட ஸ்டைலில் வந்து இதை நான் வந்து இது பண்ணுறேன், சரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஜிம்மி சொல்கிறாரு என்ன தான் பண்ண போகிறேன். ஸோ ரோமன் சொல்கிறாரு நான் இன்றைக்கி எக்னாலஜ் பண்ண போகிறேன் சோலோவை. அண்ட் இந்த மாதிரி பார்த்தா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. ஸோ மெயின் இவெண்ட்டில் சம்பவம் நடக்கும் போது ஐ திங்க் இது வந்து க்ரௌன் ஜோனில் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகுது பிட்வீன் சோலோ அண்ட் ரோமன் ஃபார் த உலஃபாலா மாலா மேபி. அண்ட் இது பின்னாடி ஒரு கதை இருக்குது, நான் அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் அகெயின் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ண போகிறேன்.